சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்க பாம்பன் பாலத்துல போயிட்டு இருக்கோம். இதான் ராமேஸ்வரத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பார்ட்ஸுக்கும் வந்து கனெக்டிவிட்டியாக இருக்கிற ஒரு பாலம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே சி இருக்கும். இப்போ ஒரு சைடில் சி வந்துருக்கு, இன்னொரு சைடு வந்து சி வரக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இங்கே தான் இன்னும் கிராமமாகவே லெஃப்டில் இருக்கு, ரைட்டில் தான் வந்து இப்போ சி இருக்கு. ஸோ நிறைய ஷிப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஷிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு போட், நிறைய போட்ஸ் இருக்கு, ஒரு ஷிப்பு கூட இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியுது. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் போனது. நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வரும்போது வந்து நைட்டு, ஸோ அப்போ வந்து என்ன இது பார்க்குறோம் முடியல, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் தெரியுது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே சி க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஹைட்டில் போயிட்டுருக்கும் போது ஆக்சுவலி லெஃப்ட் என்ன சி அவ்வளோவா இல்லை தெரியல, ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது. ஸோ அப்படியே அழகாக அதை டாப் தெரியுது. சீல வந்து இவ்வளோ பெரிய பெரிய பிரிட்ஜ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்கள் அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரிட்ஜ் மாதிரிலாம் இருக்குது, சீ மேலேயே கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஷிப்புக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெஃப்ட்லேயும் வந்து சி இருக்குது. ஸோ மிடில் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். பார்க்க ஒரு நார், ஒரு நேரோ ஸ்பீஸில் சைடில் லேண்டே இல்லாமல் நடுவில் சி கடல்கரையில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் இது வந்து ரொம்ப ஹைட்டு, அப்படியே கீழே நம்மளுக்கு கீழே குறை கப்பல் போகிறதுக்கு இதான் இந்த இடம் தான்